அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடவேர் இந்த படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். கடவேர் படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு கைதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த கைதி பேர் வந்து வெற்றி. வெற்றியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது வந்து ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து இது பூ போட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறாரு, நான் வந்து திரும்பி வருவேன் நீ இருக்க இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து அவரை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவரை கூட்டிகிட்டு போனோடனே அவர் ஜெயிலை அடைக்கப்பட்டுறாரு. அடைக்கப்பட்டோடனே அவரை ஜெயிலை வந்து அடிக்கடி ஒரு ஃபாதர் வந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்து முடிச்சுட்டு போகும்போது வந்து அங்கே உள்ள ஜெயிலர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறார், நான் இப்போதும் வந்து வெற்றியை வந்து பார்த்துட்டு போவேன், அவன் வந்து இந்த தடவை தான் வந்து ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நான் ரெண்டு நாள் வந்து யாரையோ கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு வந்து ஃபாதர் வந்து அங்கே ஜெயிலருக்கு வந்து சொல்லிட்டு போவார். வீட்டுக்குள்ளே இருக்க என்ன சார் கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அசட்டை விட்டுருவார். அப்புறம் அடுத்த நாள் நைட்டு என்னென்னா வந்து சலீம்னு ஒருத்தர் வந்து டாக்டர் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ்க் போட்டு வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. அவரை வந்து கை காலெலாம் வந்து அடித்து அவரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து நமக்கு ஒரு மார்ச்சரி காட்டுறாங்க. அங்கே வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன், இது மாதிரி வந்து காட்டுக்குள்ள ஒரு கார் வந்து எரிஞ்ச பாடி ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. நான் ஆல்ரெடி மார்ச்சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, நான் முடிஞ்ச டாக்டரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே போகிறார். டாக்டர் கூப்பிட்டா டாக்டர் யான்னு பார்த்தா நம்மளோட அமலா பால். அம்மா பாட்டப்பாரு, மேடம் மேடம் இது மாதிரி வந்து காட்டு ஒரு இன்னொரு கேஸ் வந்திருக்கு, அதையும் வந்து என்கொயரி பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து இதை இந்த ஒரு பாடி இருக்குது இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஒரு லேடி பாடி இருக்காங்க, அதை வந்து அப்போஸ்டபி பண்ணுறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரியுது அந்த பொண்ணு வந்து 20 வயசு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பொண்ணு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி லவர் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து கேங் ரேப் பண்ணியிருக்கதா வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து தெரிய வருது. இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ஸ்பேமடாக வந்து தரேன், நீங்கள் யாரோட மேட்ச் ஆகுதோ அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பா வந்து சொல்லிடுறாங்க. சரி வாங்க முடிஞ்சிச்சு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பா வந்து இவரை இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி வந்து டிவியில் நியூஸ்லாம் போயிட்டு வந்து அந்த டாக்டர் சலீம்ங்கிறவரை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்பாட்டில் போகிறாங்க. ஸ்பாட்டில் போனோடனே வந்து சொல்கிறாங்க, இதில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் வந்து கொண்டு இருக்காங்க. கொன்று வேற எங்கேயோ இடத்துல கொன்று இங்கே வந்து எரிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து சீட் பெல்ட்டில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டையும் இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவரை பெட்ரோல் ஊற்றி தான் கொளுத்திருக்கணும். இவர் கண்டிப்பாக வந்து இறந்தவர் வந்து ஒரு ஆண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தூரத்தில் பார்த்தா கொஞ்சம் பெட்ரோல் டேங்க்கும் பெட்ரோல் டப்பாவும் வந்து இருக்கும். அந்த பெட்ரோல் டப்பில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. சரி அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பாள் வந்து சொல்லிடுவாங்க. சரி இதை ஜிஹெச் கொண்டு வாங்க, அங்கே மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பாள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அமலாப்பாள் என்ன கேட்டேன்னா வந்து இவங்க டாக்டரும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்து கூட, ஏன்னா போலீஸ்காரந்த டாக்டர் இவங்க. ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே டிவியில் வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கோம், ஒரு டிக்டாக் வீடியோ வந்து போயிட்டுருக்கோம். ஜெயிட வெற்றின்னு ஒரு கைதி வந்து டாக்டர் சலீமோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவனை டாக்டர் சலீமை கொல்ல போகிறதா வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து நியூஸில் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே இருக்க அமலாப்பாள் என்ன பண்ணுவாங்க வந்து சலீமோட ஸ்கல்ல வந்து இப்போ இறந்த பாடியோட வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும், இறந்தது சலீம் தான் அப்படின்னு வந்து அமலாப்பாள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்ன இது ஜெயிட இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அமலாப்பாள் வந்து அந்த இன்னொருத்தர் வந்துருப்பார் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து கேட்பார். ஜெயிட போய் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணும்போது கான்ஸ்டபிளோட வந்து கண்டமேனிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து திட்டி விட்டு விடுவாரு. நான் ஜெயிலெலாம் ஃபோன் யூஸ் பண்ண எத்தனை நேரம் சொல்கிறேன், அது வந்து டிக்டாக் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், இப்போ பாருங்க பிரச்சனை தலைக்கு மேலே ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து திட்டுறாங்க. அப்புறம் உள்ளே இருக்க அந்த வெற்றியை போய் கேட்குறாங்க, எப்படிதான் கொலை பண்ணேன், யாரை வச்சு கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கமிஷனர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து இறந்தது தான் டாக்டர் சலீம் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஜெயிலோட வெற்றி தான் கொண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜெயிலோட வெற்றி கொண்டதாக தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கமிஷனர் வந்து சொல்கிறாரு, பத்ரா இருக்காங்களே டாக்டர் பத்ரா, அவங்களும் வந்து நல்ல டேலண்டட் ஆள் தான் வந்து, அவங்களையும் வந்து அவங்க கூட சேர்த்துக்கோங்க, அவங்களோட இன்டெலிஜென்ட்னால வந்து இது மாதிரி வந்து நிறைய கேஸ் வந்து சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களையும் வந்து இவங்க டீமில் வந்து சேர்த்துப்பாங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் போய் வந்து அந்த டாக்டர் பத்ரா போய் பார்ப்பாங்க, வாங்க நீங்களும் வந்து இந்த கேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை வந்து என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வந்து என்கொயரி பண்ணி அவனை பற்றி டீட்டெயிலாக கட் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ஏஞ்சல்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க. பார்த்தோன்னே வந்து அவன் முகமே வந்து மாறி ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து டாக்டர் சலீமோட ஃபோட்டோ காட்டுவாங்க, அப்போ வந்து அவன் முகத்தை வந்து கோவம் வந்துடும். அந்த இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ணி வெளியே வந்தோடனே வந்து நம்ம முதல்ல ஏஞ்சல் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க டாக்டர் பத்ரா. இன்ஸ்பெக்டரும் அந்த டாக்டர் நம்ம அமலாப்பாளும் வந்து கிளம்பி போய் வந்து அந்த ஃபாதரை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஃபாதர் வந்தால் நீங்கள் வந்து வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து ஏஞ்சலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏஞ்சல் அண்ணா வந்து அந்த சர்ச்சில் வந்து அனாதையாக வளர்ந்த ஒரு பொண்ணு.
சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்லி ஃபாதர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால இந்த ஜீசஸ் தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொல்லி ஃபாதரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அப்போதுலேருந்து எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஜீசஸ் எது வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அங்கேயே வளர்ந்து இது பண்ணனால இப்போ ஆஃப்டர் 24 இயர்ஸும் வந்து அவங்க ஜீசஸே தான் தன்னோட அம்மா அப்பா வந்து நினச்சிட்ருக்காங்க. இதே பார்த்துட்டு இருக்காங்க வேலை செய்கிற வெற்றி வந்து நம்ம ஏஞ்சர் மேலே வந்து லவ் ஆயிரும். இந்த விஷயத்தை வந்து ஃபாதர்கிட்ட சொல்லுவாங்க. ஃபாதரும் வந்து ரெண்டு பேரோட மேரேஜுக்கு வந்து ஒத்துக்குவாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து வெற்றிக்கு ஜாப் வந்து இங்கே சிட்டியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி சென்னை கிளம்பி வந்துடுவாங்க. அங்கேருந்து அதுதான் கடைசியாக பார்த்தது நான் வெற்றியும் ஏஞ்சரியும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஏஞ்சர் படமாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார் ஃபாதர். அப்புறம் வெற்றியை வந்து அங்கே ஏஞ்சரோட சமாதிக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சர்ச்சு கூட வந்து எதுவும் ஒன்று வேண்டிட்டுருப்பார். நான் உன்னை இது மாதிரி ஆகினாங்கன்னு வந்து எல்லாரையும் வந்து வரிசையாக வந்து கொள்ள ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டுருக்காரு. வெற்றி நீ என்ன சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க அமல படம் வந்து கேட்பாங்க. நான் ஒன்றுமே சொல்கிறேன், இனிமேல் எல்லாமே வந்து அந்த கலர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி வெற்றி அங்கே வேண்டிட்டுருப்பாரு. வெளியே இருக்க அந்த கலரை பார்த்தா வந்து காயின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி என்னமோ வந்து வெற்றி வந்து எழுதி வச்சிருப்பாரு. உள்ளவையும் வந்து அந்த பைபிள் வந்து ஒன்று திறந்துருக்கும், அதுலேயும் வந்து காயினின் ஏபிள்னு சொல்லிட்டு என்னமோ வந்து எழுதியிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து கிளம்பி திரும்ப வந்து போயிட்டுருப்பாங்க சென்னையில் ஜீப்பில் வெற்றியை கூட்டிகிட்டு. திரும்பி போயிட்டுருக்கும்போது என்னன்னா வந்து இவங்களை வந்து கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அம்மனா பாழ அந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் வெற்றி மூணு பேரும் போகிற ஜீப்பை வந்து மழையிலேருந்து தள்ளி விடலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் வந்து அது முடியாமல் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து திரும்ப சுடுறத பார்த்துட்டு அவங்க வந்து பயந்து ஜீப்பில் வந்தவங்க வந்து போயிடுவாங்க. அப்புறம் வரும்போது ஜீப்பில் வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அமலப்பாடு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க காயின் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உலகத்தில் முத முதல்ல வந்து கொலை பண்ணது வந்து காயின் தான், அவன் தான் வந்து வரிசையாக வந்து கொலை பண்ண ஆரம்பித்தான், அதுலேருந்து தான் வந்து கொலை பண்ணுறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பைபிளே வந்து ஒரு கோட் இருக்குது அப்படின்னு வந்து அமலப்பாடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெற்றியை கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பத்திரிகாரங்களை வந்து என்கொயரி பண்ணுவாங்க, என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் நாங்கள் அப்புறமா தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் நம்ம இந்த அமலப்பாள் அப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருப்பாங்க. மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஏஞ்சன்ற பொண்ணு எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னு தெரியலையே, ஆனால் தலையில் அடிப்பட்டு தான் செத்தான்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுவும் சரியாக தெரியலன்னா அந்த ஹாஸ்பிட்டலும் எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, ஆனால் அதை திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். உடனே இவங்க சொல்கிறாங்க பண்ணலாம், ஆனால் வந்து அவங்க சொந்தக்காரங்க கையெழுத்து யாராவது வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த சர்ச் ஃபாதரை கொண்டாந்து வந்து கையெழுத்து போட்டால் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த சர்ச் ஃபாதருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது மாதிரி வந்து திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ஏஞ்சலோட பாடிக்கு நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அந்த நேரமாக பார்த்து சர்ச் ஃபாதரை வந்து யாரை வந்து கழுத்தை வந்து குத்திட்டு வந்து அங்கே வந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ யார் கழுத்து போடுவோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஜட்ஜி வந்து கோர்ட்டு போகிறதுக்குள்ள வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து அப்போஸ்டபி பண்ணிடலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமலப்பாள் வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சர் போச்ச இடத்துக்கு வந்து அமலப்பாள் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லோரும் வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க நாலு பேர் வந்து அந்த ஏஞ்சர் போச்ச இடத்த வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் போய் வந்து அவங்கள வந்து அடிச்சிடுறாங்க, அடித்து யாருன்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரை. அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு முன்னாடியே வந்து ஏஞ்சலோட படி வந்து போஸ்ட்மார்ட்டம் குடியிலேருந்து எடுக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் அங்கேயே ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போட்டு அங்கேயே அமலப்பாள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது ஏஞ்சலோட பாடியில் வந்து ஹார்ட்டே காணும்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த வந்து உடனே இன்ஸ்பெக்டருக்கு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து ஏஞ்சலோட பாடி வந்து ஹார்ட்டே காணும், ஏதோ ஒரு பெரிய தப்பு ஒன்று நடந்திருக்கு, நம்ம வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அமலப்பாள் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சொல்லுவாங்க. உடனே இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணது அங்கே போய் விசாரித்தா வந்து நமக்கு மோர் டீட்டெயில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கே டாக்டர் பேரெல்லாம் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் போட்டிருப்பாங்களே, இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஏபிள்னு ஒரு டாக்டர் பேர் வந்து அது வந்து இருக்குது. கூப்பிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து காட்டுறாரு, இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஏசிபி கிட்டையும் வந்து காட்டுறாரு. காட்டுறாங்க அமலப்பாள் காட்டணுன்னு வந்து அடுத்த கொடை இவங்களை தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி வெற்றி ஜெயிலியா வந்து அந்த ஏபிள்ங்கிற ஒரு வரைபடத்தை வந்து வரைஞ்சி வச்சுருப்பார். உடனே நம்ம டாக்டர் பத்ரா அதாவது அமலப்பாள் அப்புறம் ஏசி அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் மூணு பேரை வந்து இந்த இவரோட வீட்டுக்கு ஏபலோட வீட்டுக்கு வந்து போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, இது மாதிரி வந்து ஏஞ்சலோட ட்ரீட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஆச்சு, என்ன எதனால் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவர் சொல்லும்போது எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆர்கன் ட்ரான்ஸ்பெண்ட் இருக்குன்னு யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவர் பேச்சு வைக்கிறேன். நாங்கள் ஒன்றும் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஆர்கன் ட்ரான்ஸ்பெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து கீழே போயிடுவாங்க. திரும்ப அமலப்பாள் வந்து ஃபோன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க திரும்ப வருவாங்க.
கீழே வந்தோடனே வந்து நிற்பாங்க. வீட்டுக்குள்ளே அவரை தவிர வேறு யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஏசிக்கிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க. அப்போ மேலே வந்து டம்முன்னு துப்பாக்கி சுட்ட சத்தம் கேட்கும். மேலே போய் பார்த்தா வந்து இந்த டாக்டரையும் வந்து யாரோ வந்து கொன்று இருப்பாங்க. கொன்று வந்து பின்னாடி கருப்பு ட்ரெஸ் போட்டு தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து விரட்டிட்டு போவாங்க, யார் அந்த கருப்பு ட்ரெஸ் போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அவன் வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுவான். ரிமூவ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா அவன் வந்து அமலாபால் கூட வந்து போஸ்ட்மார்ட்டம் இதில் வந்து கூட வந்து பாடி வந்து அறுக்கிற ஆள் தான் அவன். மிஸ் பண்ணிடுவாங்க. அவன் ஏன் கொலை பண்ணுறான்னு சொல்லி யாருக்கும் வந்து தெரியாது. அப்புறம் வந்து கமிஷனர் வந்து ஏசிபி கிட்டே வந்து கேட்பார், கேஸ் எந்த நேரம்ல போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரெண்டு டாக்டரையும் கொண்டது வந்து ஒரே ஆள் தான் சார், கைரகையும் வந்து மேட்ச் ஆகுது, ஆனால் யாரோட கைரக தான் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வெரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் ஏசிபி. அந்த ஏஞ்சல் பாடியை தோண்ட வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ விசாரிச்சோம் சார், அது எல்லாமே வந்து ஒரு இவனை ரோக்கல் அக்யூஸ்டை தான் காட்டுறாங்க, அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப வந்து அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் காண்டி வந்திருப்பாங்க. நம்ம வெற்றியும் ஏஞ்சலும் வந்து ட்ரீட்மெண்ட் காண்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிடையும் போகும்போது வந்து வெற்றியும் ஏஞ்சல் வந்து பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஏற்றப்பட ஒரு பைக்கில் வந்து வந்து ஏஞ்சலை வந்து கழுத்துலேயே வந்து குத்தி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்க வயிற்று வந்து அப்படியே வந்து அமைகிறோம். ரெண்டு பேர் பைக்கில் இருந்தானே, அதில் ஒருத்தன் வந்து அப்பயே வந்து ராலியில் அடிபட்டு இறந்துருவான், இன்னொருத்தன் தான் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பான். வெற்றி அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போவாங்க. ரெண்டு இன்னொருத்தனை வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து கொண்டான்னு சொல்லி அதனால தான் வந்து இப்போ வெற்றி வந்து ஜெயிலில் இருக்காரு. இப்போ போலீஸு அப்புறம் அமலாபாளையம் எல்லாரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபாதரு வெற்றி இவங்கள தவிர வேறு யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. வந்து யாருக்குமே வந்து என்கொயரி வந்து தெரியாது. அப்போ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருக்க நம்ம அமலாபாளையோட அசிஸ்டண்ட்டை வந்து காட்டுவாங்க. அப்புறம் அமலாபால் அசிஸ்டண்ட்டோட ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம காட்டுவாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க. அன்றைக்கி டியூட்டியில் இருக்கும்போது தான் வந்து நம்ம ஏஞ்சலை வந்து ரொம்ப அடிபட்டு வந்து சீரியஸாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ என்னென்னா வயிற்று உள்ள குழந்தைய வந்து அப்படியே வந்து கிழிச்சி வந்து எடுத்து கொண்டு போய் வந்து டஸ்ட்பினில் போடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய டஸ்ட்பினில் போட்டேன், ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து உயிர் இருந்தது. அது அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து ஃபாதர்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து நினச்சி பார்ப்பார். நமக்கு அமலாபாளையம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து இந்த கடைசியாக வந்து நம்ம வெற்றி சொன்னது வந்து இந்த அவங்க ஏஞ்சலோட இதயத்தை யார் எடுத்தாங்கன்னா வந்து அவங்கள வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருந்தான். அது எடுத்ததுன்னா வந்து ஹார்ட்டை ஒரு தடவை வந்து ஒரு பாடியிலேருந்து எடுத்துகிட்டா அது 6 மணி நேரத்துக்குள்ள வந்து இன்னொரு பாடி கூட வந்து இது ஆகிருக்கணும் அப்படின்னா வந்து 6 மணி நேரத்தில் அங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பர் நடந்திருக்கோ அந்த டீட்டெயில் வந்து நமக்கு வேணும், அப்போ தான் வந்து அந்த ஆளை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அமலாபாலும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஏசிபியை வந்து கமிஷனர் வந்து கூப்பிட்டு விட்டுருப்பார். உடனே இவர் அங்கே போவார். அங்கே போனே வந்து இவர் கையில் வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன வந்து இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம், நீ இந்த கேஸ் வந்து வேலைக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம், என்ன சார் திடீர்னு மாத்துறீங்க அப்படின்னு வந்து சுக்கப்பாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டு டாக்டர் வந்து செத்தாங்க, அது ஒருத்தனோட அப்பா வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பான், என் பையனை வந்து கொன்ன நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த பொண்ணோட இதயம் வந்து 2 கோடி ரூபாய் போச்சுப்பா அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். இன்னும் கண்டுபிடிக்க வேணாம், இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். எனக்கெனமோ அடுத்து வந்து வெற்றி கொல்ல போகிறது வந்து இதயத்தை வாங்கினவனும் கிடையாது, கண்ணியமாக உங்களை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அமலாபால்கிட்ட வந்து சொல்லுவார், இது மாதிரி என்னை வந்து கேஸ் வந்து நீக்கிட்டாங்க, வெற்றியை வந்து உண்மையாக தான் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு, அதனால தான் வந்து நமக்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் தான் உண்மையை கொண்டு வர முடியல அப்படின்னு வந்து பேசிகிட்ருப்பாங்க. அடுத்து அந்த டாக்டர் கொண்டாங்கன்னா அவங்களோட அப்பா வந்து காரில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ பின்னாடியே வந்து கட்டடை அடித்து இவரை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போன ஞானம் பார்த்தா அந்த அமலாபால் போஸ்ட்மார்ட்டம் இருக்கானா அவனோட அசிஸ்டன்ட் தான் கடத்தி போய் வந்து கட்டி வச்சுருப்பான், நீ தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டுப்பா. பேசிட்டு பின்னாடி இருந்து பார்த்தா வந்து அங்கேருந்து பார்த்தா அமலாபால் வந்து வந்துட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங். அப்புறம் அமலாபால் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அமலாபால் ஒரு தடவை வந்து இது ஃபஸ்ட்டு ஃபிக் கிளாஸ் எடுத்துகிட்டு போது ஒரு செயின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து திறந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். இங்கே ஒரு தடவை வந்து வாழ்பாறையிலேருந்து வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில், கூட வந்து அந்த ஏஞ்சன்ற பொண்ணு வந்து இவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஏஞ்சன்ற பொண்ணு தொண்ணத்தொண்ணு இவங்களோட தூங்க விடாமல் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்டோரியை வந்து இந்த அமலாபால்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் வந்து அவர் நடுவில் டீ பிரேக் வந்து வண்டி நிற்பாட்டேன் அம்மா வந்து சொல்கிறாங்க. இனிமேல் இது 8 நாள் வரை நான் தனியாகவே சிரித்தேன், தனியாகவே அழுதுட்டு இருந்தேன்,